அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாம் தவணை கொரோனா நிவாரணத் தொகை 2000 ரூபாய் 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்பும் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே கடந்த மாதத்தில் முதல் தவணையாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் 2000 ரூபாய் முதல் தவணையான கொரோனா நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டாம் தவணையாக 2000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பை வரும் 15ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கான டோக்கன்கள் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். முதல் தவணை நிவாரணத் தொகையை பெறாதவர்களும் இரண்டாம் தவணையுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.